டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹிருத்திக் ஜெய், ஓம் ஜெய் ரெண்டு பேரும் பண்ணுற ஒரு 2 டேஸ் அலப்பறையை தான் நம்ம இதில் தொகுத்து போட்டிருக்கோம். வீட்டில் அலப்பறையெல்லாம் முடிச்சுட்டு சரவணாஸ்வர் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டு அங்கே என்ன பண்ணானுங்கன்னு பாருங்கள். அவருக்கு வரும்போது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செம்ம சாலையில் முடிக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் கொட்டுது ஆகியில சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் இறச்சி போட்டுட்டு அவர் தாளம்போட இவர் ஆட ஆடாடா ஒரு நாள் முழுக்க என்ன கூத்தும் கும்பாலம் தான். ஸ்கூல் லீவ் உண்டோன்ன எப்போவுமே ஓம்ஜே பண்ணுற சாதனை இது நடப்பான். என்னென்னா சாமிக்கு போடுற லைட் வந்து கீழே இருக்கும், அவன் லெவல் கட்டுறது, அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறது, நாம் போய் ஆஃப் பண்ணுறது, இதே தான் வேலை. அது ஒன்று பயங்கரமாக ஹாப்பியாக பண்ணுவாங்க. ஒரே ஷாட் ரிப்பீட்டேஷன் கேட்டா பேசிட்டு இருக்கையில வீட்டுல குக்கர் வெடிச்சிட்டு ஏத்த வீட்டுல இருந்தா எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சவுண்டு பெரும் முழுக்க கேட்டுச்சு. போய் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி, வெடிச்சு செதறி சீலிங், எங்கே பார்த்தாலும் ஒரே இது. கடவுள் புண்ணியத்தில் கிச்சனில் இருந்தவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் பாசி பருப்பு இது பண்ணதா? ஆமாம், அதுதான் அடைச்சிருக்கோம். காலையில் பாசி பருப்பு போட்டு சவுண்டு கேட்டோட ஓம்ஜி ஆல்ரெடி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதை எடுக்க முடியல, அதனால எடுத்து ஆறுதல் பண்ண வேண்டியதாக இருக்கு. எங்க அம்மாவுக்கு எப்பவுமே இந்த பவர் உண்டு, நடக்க போறத முன்னாடியே உணர்ந்துருவாங்க. அந்த பேட்டர்ல தான் இதுவும் நடக்கும். ஓம்ஜேக்கு கரெக்டாக 1.5 வயசாகுது. அவன் சொல்கிற வார்த்தை ஆத்தா, அவன் அம்மா அப்பா அண்ணன் அவ்வளோதான். தண்ணிக்கு அன் அப்படின்னு சொல்லுவான், வேற எந்த வார்த்தையும் வரல. இன்னும் இங்கிலீஷ் கான்வென்ட்ல படித்தாலும் அம்மா அப்பான்னு தமிழில் கூப்பிட்றதுனால அதுதான் அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதையே நான் என்கரேஜ் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு போகிற வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி பார்க்குற ரெண்டு பசங்களும் மீன் பிடிக்கிறானுங்க தண்ணியில், மழை தண்ணியில். எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க? ஷாப்பிங். இப்போதைக்கு சரவண ஸ்டோர். நல்ல வேலை அந்த செக்ஷனில் யாருமே இல்லைங்கிறதுனால இவங்க பண்ணுற அட்டகாசத்தை யாருமே கண்டுக்கலை. பார்த்துட்டு அந்த ஊழியர்கள்லாம் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவனை பாரு, நீ உருள்றேன்ட்டு அவனும் உருள்றான் பாரு.
வாங்க, கொஞ்ச நாள் படுங்க, போய்கிட்டே இருங்க. சரி போதும், வாங்க 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 போ, தம்பி வாங்க, சின்ன பிள்ளை வாங்க, கிளம்போ வீட்டுக்கு போவோம், டைம் ஆகுது, வாங்க வீட்டுக்கு போவோம். பிள்ளைய பார்த்து பார்த்து கை போதும் வா. லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி தாய் செக்ஷன் போனா என்ன பாக்குற? என்ன பாக்குற? இப்ப வீடு போமா? வா 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 வா. இறங்கி வர்ற வழியில இந்த மாதிரி பொம்மையில பசங்கள்லாம் நிறுத்திச்சிருப்பாங்களா, அதை பார்த்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு ஆடம் நடுவில் நடுவில் தம்பி பிடிச்ச நடுவில் நிறுத்து. பொம்மைக்கு நடுவில் நிறுத்தி பார்த்தோம்னா வித்தியாசமே தெரியல. அப்படியே ரிட்டர்ன் ஹோம் வந்தோம், வர்ற வழியில் என்ன நடந்துச்சு பாருங்க. ஆடு டிஃபன் சாப்பிடுது, எதை சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா? அதை ஒருத்தர் கிழிச்சு கிழிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரா, பார்க்கும்போது வயிற்றுச்சலாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. நாம இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் அந்த இடத்துல இருந்து. மனசை உறுத்திட்டு தான் இருக்கு இதுவரை. இது தயவு செய்து யாரும் இந்த கொடுமையை பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு. ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேப்பரை கடையிலேருந்து இழுத்து தின்னுட்டு தான் இருந்துச்சு. மைக்க பேப்பர் துணி காய போட்டு பண்ணிடுச்சு. துணியை தின்றுதா? துணி காய போடுறாங்கல்ல புடவை, ஆமா, அதே போட்டு மெலுது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, சின்ன கண்ணன் அழைக்கிறார். ஒரு சின்ன பிரீத். அப்புறம் இது மாதிரி பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்க, அப்படியே சொக்கி போயிடுவார் பாருங்களேன். அப்படியே சோக்கி போயிட்டாரு.
அதனால் தூக்க நிலைக்கு போயிட்டார். அடுத்த சீன் தூங்குகிற சீன் தான். அது மாதிரி கை டாய் 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 வரல. இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்து அப்படியே கான்சியஸ்னஸ் வருவார். அப்படியே தூங்குற சீன் உடையிட்டேனால் இனிதே நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.